Hi friends, sleeve cutting வந்து எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. ஸ்லீவ்ல வந்து அந்த ஆம்போல் வளைய வந்து டிரா பண்றது கரெக்ட்டா வரல. அதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதனால இப்ப இந்த வீடியோல எப்படி வந்து ஸ்லீவுக்கு வந்து அந்த ஆம்போல் வளைய வந்து கரெக்ட்டா கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா ஒரு ப்лауஸ்க்கு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்லீவ் நம்ம கரெக்ட்டா கட் பண்ணாம நமக்கு ஆம்போல் சைடு வந்து லூஸ் ஏதும் இருக்காது. அதனால ஸ்லீவ் கட்டிங் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு ப்лауஸ் வந்து ரொம்ப லுக்கா இருக்கும். இப்ப ஸ்லீவ் கட்டிங்ல நம்ம ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கறோம் அப்படினா அந்த ஆம்போல் வளைய வந்து கரெக்ட்டா கொடுக்கணும். அது வந்து நீங்க பிராக்டீஸ் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த ஆம்போல் வளைய வந்து கொடுக்கும். நீங்க ஒரு சார்ட்ல அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு நோட்ல நீங்க வந்து அத வந்து அதிகமா டிரா பண்ணி பாருங்க. ஸ்லீவ் வந்து நீங்க பாக்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்லீவ் ஆம்போல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அதல இருந்து நீங்க வந்து ஆம்போல் வளைவு டிரா பண்ணி பாக்கும்போது தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்ட்டா வரும். நீங்க எடுத்த உடனே அது கண்டிப்பா வந்து வராது. நீங்க வந்து டிரா பண்ண தான் உங்களுக்கு அது வந்து பழக்கமாகும். அதனால நீங்க ஸ்லீவ் கட்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான அந்த வளைவு வந்து கரெக்ட்டா வரணும். அதுக்கு நீங்க நிறைய பிராக்டீஸ் எடுத்தா தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்ட்டா வரும். இப்போ வந்து ஒரு சிறிய சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் ஸ்லீவ் கட்டிங் பண்ணும்போது அந்த வளைவு வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் என்ன ஈஸியா, அதாவது எனக்கு எப்படி பண்ணாலும் ஸ்லீவ் அந்த டிரா பண்ண வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஐடியா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத்ல நம்ம வழக்கம் போல ராயேஜுக்கு ஒரு லைன் போட்டுட்டு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்ல லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸ்ல வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 5 பிளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கை கீழே உயரத்துக்காக வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க. இதெல்லாமே நம்ம எப்பவும் ப்ளவுஸ்ல பண்ணக்கூடிய மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆம்போல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஆம்போல் வளைவு வந்து ஒரு 7.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5 இன்ச், இதுலேயும் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வழக்கம் போல் நம்ம அந்த லைன் போடுறது நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய அந்த வளைவு மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அதாவது ஆம்போல் ரவுண்டு 7.5 இருக்குது, கை நீளம் வந்து 5.5 இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே இந்த ஃபோல்டிங்கில் இருந்து நீங்கள் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஃபோல்டிங்கில் இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே மார்க் பண்ணதுக்கும் இந்த ஆம்போல் ரவுண்டுக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ இங்கே இருந்து லைட்டாக ஒரு வளைவு மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. இங்கே மட்டும்தான் கொடுக்கணும், ரொம்ப கீழே இருக்க வேண்டாம். இங்கே மட்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் டு 1/2 இன்ச்சுக்குள்ளே லைட்டாக இந்த வளைவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு நேராக தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி வந்து வளைவு கொடுக்குறது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே வந்து வளைவாக வெட்டிக்கிங்க. இங்கே வளைவு கொண்டு போயிட்டு கீழே வரும்போது இப்படி இறக்கி கொண்டு வாங்க. அதாவது இங்கே வந்து லைட்டாக ஒரு வெண்ட் எடுத்து இது அப்படியே ஒரு வளைவு மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த ஆம்போல் வளைவு வந்து ஈஸியாக நான் டிரா பண்ணுற மாதிரி வந்துடும். அதாவது ரொம்ப வரவே மாட்டேங்குது எனக்கு இது கரெக்டாக வரல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மாடல் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டிரா பண்ண வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோடெல்லாம் எதுவுமே போடாமல் நீங்கள் அப்படியே வந்து டிரா பண்ணிக்கிங்க. இது வந்து ஸ்லீவ் ஆம்போல் வளைவு வந்து டிரா பண்ண வரலைங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கேருந்து இந்த ப்ளவுஸ்க்கு அதாவது கை நீளம் வந்து 5.5 இருக்குது, ஆம்போல் ரவுண்டு 7.5 இருக்குது அப்படிங்கிறவங்க இங்கேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் டு 1/2 இன்ச்சுக்குள்ளே இந்த வளைவு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தது இந்த சைடுமே லைட்டாக அந்த லைனை வந்து நம்ம நேராக கட் பண்ணக்கூடாது. இந்த லைன் வந்து கிராஸாக இருக்குது, அதை அப்படியே கட் பண்ணாமல் கீழே வந்து ஒரு பெண்ட் எடுத்துக்குங்க. ஒரு பெண்ட் எடுத்து இதை அப்படியே மேலே கொண்டு போய் இதை அப்படியே கட் பண்ண வளைவு கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப வளைக்க தேவையில்லை. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பெண்ட் எடுத்துட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து நான் இப்போ அந்த போட்ட அந்த லைன் நேரே தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்படி கரெக்டாக வந்து இந்த வளைவு வந்து வந்துடும். இது பார்க்க ஒரு ஃபிஷ்ஷோடைய வடிவமைப்பில் தான் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரா பண்ண வரும், எனக்கு சுத்தமாக இது ட்ரா பண்ண வரல அப்படிங்கிறீங்க மட்டும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது சிசர் கட் போட்டுக்குங்க. ஆம்போல் ரவுண்டுக்கு சிசர் கட் போட்டு இப்போ ஆம்போல் டெப்த்து வந்து கொடுக்கணும். அது கூட ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து கரெக்டாக கொடுத்துட்றீங்க, ஆனால் உங்களுக்கு இது மட்டும்தான் வந்து ட்ரா பண்ண வரல. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து சேம் அதே 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக, ஆனால் இங்கே வந்து நம்ம இந்த 2.5 இன்ச் எடுத்தோம்ல அதோட இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இது வரைக்குமே நீங்கள் ஆம்போல் டெப்த்து வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே வந்து முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லீவில் வந்து ஒரு சின்ன சின்ன பிசிற கூட நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்லீவில் வந்து லூஸ் வராது. அதாவது ப்ளவுஸோட வச்சு அட்டாச் பண்ணி நம்ம அதை வந்து வேர் பண்ணும்போது நமக்கு ஆம்போல் சைடு வந்து லூஸ் இருக்காது. அதுக்கு இந்த வளைவு வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணி ஆகணும் கரெக்டாக. இப்போ அடுத்த சைஸ் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். இதுக்குமே வந்து வழக்கம் போல் ஒரு லைன் போட்டுக்குங்க. ட்ராயிஜுக்கு மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவோடைய லென்த் வந்து 6 ப்ளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 6 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கை கீழ் உயரம் 3.5 இன்ச். அதே அளவை லாஸ்ட்லேயும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்குங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து 8 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக. இப்போ இதுக்குமே சேம் நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி எல்லாமே வந்து லைன் போட்டு உங்களுடைய அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இங்கே நமக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்தோம். ஆனால் இதில் ஆம்போல் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இந்த ப்ளவுஸ்க்கு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டிங்கிலேருந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ண ப்ளவுஸ்க்கு வந்து 2.5 இன்ச் தான் எடுத்திருக்கோம், ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 3 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. ஆம்போல் ரவுண்டுக்கும் நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணதுக்கும் லைன் போட்டுட்டு சேம் அதே தான் இப்படி லைட்டாக வளைவு மாதிரி கொடுத்துக்குங்க. இங்கே கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே கேப் இருக்க மாதிரி ஒரு வளைவு வந்து கொடுத்துக்குங்க. இது அப்படியே வந்து இப்படி வளைவாக மட்டும் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீம் ஸ்லீவோடைய ஆம்போல் வளைவு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வந்துடும். இங்கே லைட்டை நான் இங்கே எப்படி வந்து டாட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வளைவு வந்து ஃபஸ்ட்டு இது கொடுத்துருங்க. ரெண்டாவது இங்கே வந்து லைட்டாக ஒரு 2 வளைவு போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த சைடு வந்து லைட்டாக வளைச்சி நீங்கள் நேராக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டான வந்து ஸ்லீவோடைய வளைவு வந்து இருக்கும். இப்போ எதுவுமே வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் மட்டும் நீங்கள் கட் பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுக்க தான் உங்களுக்கு இந்த வளைவு வந்து கொஞ்சம் நல்லா வரும். அது வரைக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் எடுத்து தான் ஆகணும். இப்போ இதுவுமே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இந்த ஃபிஷ்ஷோடைய அமைப்பில் தான் வந்து இருக்கும். சென்ட்ரில் ஒரு சிசர் கட், ஆம்போல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுவுமே உங்களுக்கு இந்த வளைவு வரல அப்படிங்கிறவங்க மட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆம்போல் டெப்த்துக்கு இங்கே சிசர் கட்டில் இருந்து லைட்டாக 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சோடு வந்து நீங்கள் நிறுத்திடணும். இப்போ இங்கேருந்து லைட்டாக கட் பண்ணி தான் வந்து ஆம்போல் டெப்த்து வந்து கொடுக்கணும். முன்பக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டிய சிசர் கட்டை கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கையோடைய வளைவு ரெண்டு கையும் வந்து ஒரு பக்கம் வர்ற மாதிரி மாறி போயிடும். உங்களுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பிசர் எதுவும் கொஞ்சம் அதிகமாக ஒரு சைடு அந்த ஷேப் சரியாக வராமல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த கட்டிங்கும் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு எல்போ ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வந்து இந்த சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரியும் என் பக்கம் ஓப்பன் இருக்க மாதிரி தான் வந்து நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரும். ராயேஜுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து வந்து இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறனால ஸ்லீவோடைய லென்த்து வந்து 10 இன்ச். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை கீழ் உயரம் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு கொஞ்சம் தூரம் லாஸ்ட்டில் தள்ளியும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. நீங்கள் ஸ்லீவ் எல்லாமே வந்து நம்ம எப்பயுமே என்ன அளவு ட்ரா பண்ணுவோமோ அந்த அளவு அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். 8.5 இன்ச் நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அங்கேருந்து 1/2 இன்ச் எடுத்துக்குங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.5, இதில் இருந்தும் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்போல் ரவுண்டு வந்து நமக்கு 8.5 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு லைன் போடலாம் அப்படின்னா 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ டேப் இந்த ஃபோல்டிங்கில் நீங்கள் வச்சுட்டு 3.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க.
இப்போ இங்க போட்டுக்க மூன் ரேஞ்சுக்கும் இந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ சேம் இதுவுமே வந்து கீழ அரேஞ்ச் கேப் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வளைவு தான் வந்து போடணும். இப்போ இங்க வந்து அரேஞ்ச் கேப் இருக்க மாதிரி இந்த வளைவு வந்து நம்ம போட்டுட்டோம். அடுத்து இங்க வந்து லைட்டா அப்படியே வெளியில கொண்டு வாங்க. அதுக்கு அப்புறம் லைட்டா அப்படியே உள்ள கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி கொண்டு போகும்போது நீங்க வெட்டும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப கரெக்ட்டா வந்து வரும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ சிறிய சைஸ் ஸ்லீவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கோம், அதாவது ஆம் ஹோல் ரவுண்ட். ஸ்லீவ் உடைய லெந்த் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், ஆம் ஹோல் ரவுண்டை பொறுத்து தான் நீங்க இங்க இந்த ஃபோல்டிங்ல இருந்து மார்க் பண்ணக்கூடிய வளைவு மார்க்கிங் வந்து கரெக்டா பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7.5 இன்ச் எடுத்தோம், அதனால நம்ம இங்க இருந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணோம். அடுத்த ஸ்லீவ் கட்டிங்க்கு 8 இன்ச் மார்க் பண்ணோம், அதனால இங்க வந்து நம்ம 3 இன்ச் வந்து எடுத்தோம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச் இருக்குது, அதனால நம்ம இங்கே வந்து 3.5 இன்ச் வந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வளைவு வந்து கொடுத்துருங்க. அடுத்தது இங்கேருந்து லைட்டாக வெளியில் கொண்டு போய் இந்த சைடு வந்து லைட்டாக வெளியில் கொண்டு வந்துடுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்லீவ் உடைய வளைவு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வரும். இப்போ இதுவும் வந்து கட் பண்ணிடலாம். இதெல்லாமே நீங்கள் வந்து கிளாத்தில் கட் பண்ணி வந்து பார்க்க முடியாது. ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் ஸ்லீவை உங்களுடைய மார்க்கிங் என்னவோ உங்களுடைய ஸ்லீவ் உடைய அளவை வந்து மார்க் பண்ணிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இங்கே போட்ட இந்த வளைவு நேர் அப்படியே கட் பண்ணி இதை எடுத்துட்டோம். இங்கே வந்து நடு சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க, ஆம் ஹோல் ரவுண்ட்லேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிட்டு ஆம் ஹோல் வளைவு வந்து கொடுத்துக்கலாம். ஆம் ஹோல் டெப்த்து கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணி அந்த 3.5 இன்ச்சோடவே லைட்டாக நிறுத்திக்கணும். இங்கேருந்து லைட்டாக கொண்டு போக தான் ஆம்பல் டெப்த்து வந்து கொடுக்கணும். முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. இதில் லைட்டாக இன்னுமே வந்து ஆம்பல் டெப்த்து வந்து கொடுக்கலாம், அதனால் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விடுறேன். நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து அதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வளைவு போட்டு உங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் கிளாத்தை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈவனாக இல்லை, லைட்டாக எங்கேயாவது பிசில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 3 டைப்பில் வந்து நான் ஸ்லீவ் கட்டிங் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 3மே 3 டைப்பில் வந்து இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஆம் ஹோல் ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்லீவ் லென்த்லேயும் வந்து இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸருக்கும் ஒவ்வொரு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து வரும், அந்த ஆம் ஹோல் ரவுண்டை பொறுத்து தான் நீங்கள் இங்கேருந்து 2 to 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது இதுக்கு வந்து 3 இன்ச் வந்து எடுத்துருக்கோம், அடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம 3.5 இன்ச் வந்து எடுத்துருக்கோம். ஆம் ஹோல் ரவுண்டை பொறுத்து தான் நீங்கள் இங்கேருந்து எடுக்கக்கூடிய அந்த மார்க்கிங் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டு இருந்ததுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி இதை கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளாத்தை வச்சே வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.